ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் ஒருவன் பேசுகிறேன். எல்லா சந்தோஷம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலை ஈசனி பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. புரட்டாசி தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கடந்த 2 மாத காலமாக நம்மளால் சரியாக காணொலிகள் போட முடியல. நான் பல காணொலிகளில் பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த சமூகத்தின் பல பிரச்சனைகளை பற்றியும் பல முன்னெடுப்புகளை பற்றியும் இந்த சமூகத்துடைய வரலாறுகளை பற்றியும் கண்டிப்பாக நமது சேனலில் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்காத போது உங்களோட நான் பேசுகிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் தொடர்பு கொள்கிறதோ கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கேன். கடந்த 2 மாத காலமும் அப்படி தான். வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்த நான் பல முக்கியமான வேலைகள், ஸோ அந்த வேலைகளில் என்னால் உங்களோட தொடர்பு கொண்டு பல காணொலிகளில் பேச முடியல. இந்த 2 மாத காலத்தில் பல முக்கியமான விஷயங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே நடந்திருக்கு. சரி, அது மெல்ல மெல்ல ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொருத்தருக்கு இதை நான் விமல் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா செப்டம்பர் 17 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1987களில் வன்னியர்கள் தனி இட பங்கீடு கேட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தி துணை இராணுவமே வந்து கட்டுப்படுத்தியும் கட்டுப்படாத ஒரு போர்க்குடியாக வாழ்ந்த ஒரு வீர வன்னிய குல சத்திரிய சொந்தங்களுடைய 21 உயிர்கள் இழந்த ஒரு நாள். அந்த நாளை இந்த சமூகமே ஒன்றாக கூடி அவர்களை நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஐயா அவர்களால் செப்டம்பர் 17 அன்னைக்கு இந்த சமூகத்தோட மத்தியில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க. அந்த செப்டம்பர் 17 தியாகிகள் தினமாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க. அது எல்லாருக்கும் இன்றைய தலைமுறை வரைக்கும் நாம் கண்டிப்பாக தியாகிகள் தினத்தை போற்றி வணங்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த தியாகிகளோட இந்த தியாகம்தான் நம்மளுடைய இந்த 10.5% முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இதை முன்னெடுத்தது டாக்டர் ஐயா அவர்கள். டாக்டர் ஐயா அவர்களோட பல சமூக முன்னோடிகளும் அன்றைய காலத்தில் கூட இருந்து பல விஷயங்களை செஞ்சு இந்த சமூகத்துடைய நல்வாழ்வுக்காகவும் இந்த சமூகத்துடைய கல்வி வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அப்படியேப்பட்ட இந்த செப்டம்பர் 17 ஒவ்வொரு வன்னியனும் ஒவ்வொரு வன்னிய குல சத்திரிய பெண்ணும் கண்டிப்பாக நினைவுக்கு கொண்டுட்டு வந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நினைவில் வச்சுட்டே இருக்கணும். அந்த நினைவில் வச்சுக்கிட்டு இந்த 10.5% தெளிவான முறையில் தெளிவான சிந்தனையில் சரியான முறையில் சரியான சிந்தனையில் பயன்படுத்தி கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வன்னியர்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலமாக இந்த தியாகிகள் தினத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். செப்டம்பர் 17 செங்குருதி இழந்து இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறைக்கான பல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போனாங்க. பலகட்ட போராட்டங்கள், அந்த போராட்டங்களை பற்றி ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைவுக்கு கொண்டுட்டு வந்து நாம் இந்த சமூகத்துக்கு மத்தியில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அதே தான் பேசிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வருடம் 2021 செப்டம்பர் 17 தியாகிகள் தினம் பல நல்ல விஷயங்களை கொண்டுட்டுருக்கு. அந்த தியாகிகளுடைய அந்த தியாகத்திற்கு நமக்கு 10.5% கிடைச்சிருக்கு இந்த வருடம். இதையெல்லாம் தாண்டி தற்போதைய ஆளும் அரசு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டித்தரத்தாகவும் உறுதி கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் தியாகிகளுக்கு இந்த வன்னியகுல சத்திரிய சமூகம் செஞ்சுட்டு வந்திருக்கு. அவர்களுடைய உண்மையான தியாகம் பல பல தலைமுறைகளை நல்ல வழியில் சரியான வேலைவாய்ப்பில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போது நினச்சி பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக இருந்தவர் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்கள். அவர்களுக்கும் இந்த தியாகிகள் தினத்தில் பெரிய நன்றிகளை விமல்வர்மனுடைய யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கலாம். சரி, இதெல்லாம் ஒதுக்கி வைப்போமா. 2 மாத காலம் விமல்வர்மன் ஏன் யூடியூப்பில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா,
நான் வீடு கட்டிக்கிட்டு கல்யாணமும் நடந்தது, நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இரண்டு விஷயங்களும் வெறும் 40 நாளில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஈசனும் பெருமாளும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததால் எனக்கு உங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி காணொலிகளில் பேச முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. எவ்வளவு முயற்சி எடுத்தேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகளுக்கு எனக்கு நேரம் கிடைக்காமல் போயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கையோட அடுத்த கட்டம், அந்த அடுத்த கட்டத்தில் என்ன அந்த ஈசனும் பெருமாளும் நகர்த்தி இருக்கிறாங்க, இந்த புரட்டாசி தினத்தில் உங்களை எல்லாரும் பார்த்து பேசுனதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாயிடுச்சு. மீண்டும் இந்த இளைய தலைமுறைக்கு நான் தெளிவாக ஒவ்வொரு காணொலியிலும் பல காணொலிகளில் சொன்ன அதே விஷயந்தான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். 10.5% தெளிவாக பயன்படுத்திக்கு பாருங்கள். கண்டிப்பாக அரசாங்க வேலைவாய்ப்பில் வன்னிய குல சத்திரிய சொந்தங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முற்படுங்க, இல்லை சேர பாருங்கள், சேர்ந்து வெற்றி அடைய பாருங்கள். வெற்றி மட்டுமே தியாகிகளுக்கும் அந்த தியாகத்தால் விளைந்த இந்த வன்னிய குல சத்திரிய சமூகத்திற்கும் நாம் கொடுக்கும் மிகப்பெரிய நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எல்லாருமே இங்கே வாங்கிக்குங்க. கண்டிப்பாக இந்த வன்னிய குல சத்திரிய இனம் முன்னேறும், முன்னேறே தீரும் அப்படின்ற அந்த ஒரு கம்பீர கொள்கையை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசில் நிலைநிறுத்தி வச்சுக்கோங்க. அது ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி, தியாகிகளுக்கு நம் பெரும் கடமை ஆற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அரசாங்க வேலைவாய்ப்புக்கு நம்மளுடைய தலைமுறையை எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கணும். அதுதான் பெரும் கடமையாக தியாகிகளுக்கு நம்ம செய்கிற கடமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக எல்லாரும் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. ஸோ அடுத்த காலங்களில் சந்திப்போமா, சரிங்களா? இனிமேல் முயற்சி எடுத்து உங்களோட ஒவ்வொரு காணொலியிலும் பேச ட்ரை பண்ணுறேன். மறந்துடாதீங்க, இந்த 2 மாத காலத்தில் விமல்வர்மன் யூடியூப் சேனலில் இந்த டாபிக்ஸ்லாம் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை பேசாமல் போயிட்டார் அண்ணன், இதை பேசாமல் போயிட்டாங்க தம்பி அப்படின்னு நினச்ச அண்ணன்கள், தம்பிகள், தங்கைகள், அக்காக்கள் மற்றும் சொந்தங்கள், மாமன் மச்சான், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோன்ற அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். நேரமின்மை, அதனால் போயிட்டு வரேன். ஸோ டாடா, பாய் பாய், அடுத்த காலத்தில் சந்திப்போம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வீர வன்னிய குல சத்திரிய தியாகிகளுடைய தினத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மனசில் நினச்சி வாழ்க்கையுடைய அடுத்த கட்டமான இடப்பங்கிட பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்முடைய தேவை, நமக்கான தேவை அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உணர பாருங்கள். டடா, பை பாய், அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய். சொந்தமான பள்ளி பையன்.